இந்த விடையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்ப ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டாக்டர் படம் பாத்தீங்கன்னா ஓடிட்ல வரப்போது அதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதை பத்தி ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு, அது என்னன்னா விடையில பாக்க போறோம். இந்த படத்தை பத்தி பாக்கணும்னா, நம்ம நெல்சன் திலீக்குமார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கோலமாவு கோக்கில அப்படின்னு சொல்ற படம் இருந்தாரு, அந்த படம் ஹிட்டா இல்ல பிளாப்பான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த படம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அந்த அளவுக்கு அந்த படம் கேவலமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராக்ஸ்டர் அனிதா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்க போது அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது வரைக்கும் செல்லம்மா நேஜமே சொல்லிட்டு ரெண்டு சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஆனால் கேஜே ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு பேனர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கேஜே ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறா அந்த கணவர் பிரான சிங்கம் டிக்ளோனா பார்த்தீங்கன்னா ஓடிட்டில் வரப்போது. கணவர் பிரான சிங்கம் நாளானிக்கு வரப்போது, அதாவது அக்டோபர் 2nd வரப்போது. டிக்ளோனா மட்டும் நான் டேட் சொல்லல, டேட் சொன்னோம்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த படத்தை வாங்கினேன், அதாவது அந்த டிக்ளோனா காப்பி ரான சிங்கம் வாங்கின அதே ஓடிடி தான் இப்போதைக்கு நம்ம டாக்டர் பற்றி கேட்டு It's caught in the crossfire.